நான் உங்கள் நண்பன் சிவா. இன்னைக்கு வந்து அச்சில் பிள்ளையார் எப்படி எடுக்கிறதுன்றத உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி, அதனால் எல்லாரும் அவங்க வீட்டில் பிள்ளையார் வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. தெருவில் ரோட்டோரங்களில் வச்சுருக்க பிள்ளையாருங்கள்லாம் சின்ன சின்ன பிள்ளையாருங்கள்லாம் இதே மெத்தடில் தான் செய்வாங்க. களிமண்ணில் செய்கிற பிள்ளையாருங்கள்லாம் அந்த மெத்தடு தான். இது வந்து பிள்ளையாருடைய அச்சு, நல்லா பாருங்கள். இது வந்து ஒரு ஒரு அடி நீளமுள்ள ஒரு பிள்ளையாருடைய அச்சு. அச்சு வந்து பார்த்திங்கன்னா நானே போட்டிருக்கேன். இது வந்து கிளாஸ் ஆஃப் பாரிஸ் பிஓபின்னு சொல்லுவோம். இந்த அச்சு எப்படி போடுறதுன்றத இனி ஒரு மரங்களை நான் பின்னாடி சொல்லித்தரேன். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது மோல்டு ரெடியாக இருக்குது நம்மக்கிட்ட. இது வந்து சாக் பவுடரு. சாக் பவுடர் வந்து ஒரு சுத்தமான காட்டன் துணியில் உள்ளே போட்டு கட்டி வச்சுருக்கோம். எதுக்காகனா களிமண்ணில் வந்து நம்ம இதை வந்து ப்ரெஸ் பண்ணி பிள்ளையார் வெளில எடுப்போம், சிலை வெளியில் எடுப்போம். அப்போ வந்து இந்த பிஓபியில் வந்து களிமண்ணெலாம் ஒட்டிடக்கூடாது. அதுக்காக இது ஒரு சின்ன டஸ்ட்டு இப்படி பண்ணிட்டோன்னா லைட்டாக ஒரு லேயர் மாதிரி பவுடர் ஆகிடும், ஒரு லேயர் மாதிரி படிஞ்சிடும். நமக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். சாப்பாடு தான் யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு டஸ்ட்டு வேறு ஏதாவது பழைய மெத்தடில் பார்த்தீங்கன்னா நெல் பதறு நெல் உமி பயன்படுத்தி கூட பார்த்துருக்கேன். ஆனால் நான் பயன்படுத்துறது கிடையாது. அப்புறம் பிஓபி யூஸ் பண்ணலாம். இது சாக்போடு, மட்டி சாக்போடு, கன் சாக்போடு எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பாருங்கள், இப்போ ஃபுல்லாக ஒரு லேயர் மாதிரி ஆயிடுச்சு. ஒரிஜினல் மோல்லேருந்து இப்போ ஒரு லேயர் மாதிரி சாக்போடு படிஞ்சிடுச்சு. இது வந்து களிமண் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு களிமண் வந்து இந்த பதத்தில் இருக்கும், நல்லா பாருங்கள். எம்ஷீல்டு மாறணும். ரெண்டுத்தையும் பிசையும் போது உன்னோட ஒன்று வச்சு அழுத்தும் போது கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி குப்பை குச்சி ஏதாவது இருந்தாலும் எடுத்துருங்க, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஒரு களிமண் இன்னும் இதில் வச்சு அழுத்தும் போது அது ஒட்டிக்கணும், தனித்தனியாக இருக்கக்கூடாது. இதுதான் களிமண் சரியான பதம். இந்த மாதிரி மோல்டில் வச்சு நல்லா அழுத்திக்கோங்க. மோல்டு வந்து பிஓபி மோல்டு, ரொம்ப ஹெவியாக அழுத்தினா உடையும். மோல்டு உடையாத அளவுக்கு அழுத்திக்கோங்க. அதே மாதிரி ஃபுல்லாக எல்லா டிசைன்ஸ் எல்லாம் உள்ளே இருக்கும், அதெல்லாம் நல்லா போய் படுற மாதிரி களிமண் நல்லா வச்சு இந்த மாதிரி கட்டவரில் வச்சு அழுத்திக்கோங்க. இது எல்லாருமே செய்யலாம், யார் வேணாலும் செய்யலாம். இதை செய்கிறதுக்கு ஒரு பெரிய சிப்பியாக இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. இது இன்றைக்கி வந்து விநாயகர் சதுர்த்தின்றதால நிறைய பேர் விநாயகர் எப்படி அச்சில் செய்கிறதெல்லாம் எப்படி செய்கிறாங்கன்னு என் நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. சரி, அது எப்படி செய்கிறதுன்றத ஒரு நாலஞ்சு பேர் செஞ்சும் கொடுத்தேன். இதை வீடியோ எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய பிளானெலாம் ஒன்றும் கிடையாது. இன்னும் சில பேர் வந்து நல்லா டீட்டெயிலாக எப்படின்றத நான் பார்க்கணும் அப்படின்றத சொன்னாங்க. சில பேர் கையில் வாங்கி போயிட்டாங்க, சில பேர் செய்கிறத பார்த்தாங்க. பார்க்காதவங்க நம்ம பார்க்கணும்னு கேட்டதால் இது ஒரு வீடியோ எடுக்கிறோம். இந்த மாதிரி நல்லா கேப்பே இல்லாத ப்ரெஸ் பண்ணிக்குவோம். இது வந்து ப்ரெஸ் மோல்டு டெக்னிக்னு சொல்லுவாங்க. மோல்டில் வந்து ப்ரெஸ் பண்ணி இருக்கிறதால இது வந்து ப்ரெஸ் மோல்டுன்னு சொல்லுவாங்க. இதை கிளேவை ப்ரெஸ் பண்ணி மோல்டாகவும் கன்வெர்ட் பண்ணலாம், ஸ்கல்ச்சராகவும் கன்வெர்ட் பண்ணலாம். இது வந்து ஸ்கல்ச்சராக கன்வெர்ட் பண்ணுற ஒரு டெக்னிக்கு, அவ்வளோதான். பாருங்கள், நல்லா ஃபில் பண்ணிட்டேன். இது வந்து ரெண்டு சைடு இன்னொரு சைடு வைக்கிறதா, ஒன் சைடு மட்டும் கொஞ்சம் தெளிவாக இருக்குன்றது உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். இதை இந்த மோல்டுலேருந்து எப்படி ரிலீஸ் பண்ணுறது
அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப சிம்பிள் டெக்னிக் தான். இந்த மாதிரி களிமண் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நல்லா ஃபில் 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 பண்ணிட்டேன். நல்லா உங்களுக்கே பார்த்தா தெரியும். இந்த சைடில் கொஞ்சம் எட்ஜஸ் லாக் ஆகும், இங்கே கொஞ்சம் லாக் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல ஈஸியாக ரிலீஸ் ஆகிடும். எந்த இடத்துல டெப்த் அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல உங்களுக்கு வந்து லாக் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி களிமண் எடுத்து கொஞ்சம் நல்லா அப்படி ஸ்ட்ராங்காக பண்ணிட்டு இப்படி எடுத்து பாருங்க. ஈஸியாக ரெடி பண்ணிச்சு. நல்லா பாருங்க, சின்ன பசங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாவே செய்வாங்க. அந்த சைடில் அவ்வளோ அவ்வளோதான், ஈஸியாக இருக்குது. இவ்வளோதான் அச்சிட பிள்ளையாக. இதை வந்து இனிமேல் இந்த சைடில் பின்னாடி பேலன்ஸு கொஞ்சம் அகலமாக மண்ணை வச்சுட்டு சைடிலலாம் சரி பண்ணும். இதை சரி பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணுறது எப்படின்னு தெரியும் நான் உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன். இது வந்து பச்சை களிமண், ஈகோ ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லி இப்போ நிறையா போட்டுட்ருக்காங்க. சுத்தமாக இதில் வந்து எந்த கெமிக்கலுமே இல்லை, வெறும் களிமண் மட்டும்தான். இதை கரைக்கிறதுக்கெலாம் எந்த பொலிஸ் எதுவும் சொல்லப்படுறது கிடையாது. சுத்தமான களிமண்ன்றதால நீங்கள் கரைக்கணும்னு அவசியமே இல்லை. ஒரு பூத்தொட்டியில் அப்படியே போட்டு வச்சு தண்ணி ஊற்றி விதைய போட்டால் இது அப்படியே செடிக்கு மண்ணாயிடும். நன்றி.